ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னூஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க. இன்றைய தினம் நவம்பர் 2023, இன்று திங்கள். நேற்று நடந்த கிரிக்கெட் மேட்சை பார்த்து அப்படியே மனசொடிஞ்சு என்ன மாதிரி இருக்கின்ற மக்களே, ஸோ உடஞ்ச மனசை ஒட்ட வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். ஒன்று, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் டேஸ் நீங்கிடையில் அனைவருக்கும் தாழ்வு. இது எல்லாருக்குமே தெரியும், நம்மில் ஒற்றுமை நீங்கிடையில் அனைவருக்கும் தாழ்வு அப்படின்ட்டு ஒற்றுமை போட்டுடுறேன். ஒன்று மேலிருந்து கீழ், டேஸ் குலம் ஒருவனை தேவன். இது வந்து ஒன்றே குலம் ஒருவனை தேவன், ஒன்றே போட்டுடுறேன். ரெண்டு மேலிருந்து கீழ், சீதா பிராட்டியின் இன்னொரு பெயர். சீதா பிராட்டியின் இன்னொரு பெயர் மயில் ஆரம்பிக்குது, மைதிலி. ஐந்து இடமிருந்து வளம், தீல ஆரம்பிக்குது. கொத்தமங்கலம் சுப்பு எழுதி திரைப்படமான நாவல் டேஸ் மோகனாம்பாள், தில்லானா மோகனாம்பாள். அது எழுதுனது ஒரு தடவை தான் எழுதினார் அவர், ஆனால் மூணு தடவை படமாக எடுத்துட்டாங்க. தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு வாட்டி, அப்புறம் கரகாட்டக்காரன் ஒரு வாட்டி, அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி வந்து இன்னொரு படமாக எடுத்தாங்க. அந்த படம் ஓடலை அது அதிகமாக, அந்த மூணு தடவை ஒரே கதையை படமாக எடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காப்பி ரைட்ஸ் வாங்கினாங்களாம் தெரியல கொத்தமங்கலம் சுப்புக்கிட்ட வந்து. சரி, மூன்று மேலிருந்து கீழ், சேது பட அறிமுக இயக்குனர். சேது படத்தில் வந்து அறிமுகமான இயக்குனர் வந்து பாலா. இந்த இது வந்து பாலா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருங்க. சேது படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப பிரபலமானதுக்கு அப்புறமா ஒரு நாள் வந்து, இந்த படம் வந்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாராம். ரொம்ப சின்ன தயாரிப்பாளர், பணம்லாம் புரட முடியலையா, கஷ்டப்பட்டு எடுத்தாராம். படத்தோட ரிலீஸ் அன்றைக்கி முதல் நாள் ராத்திரி பாலாவோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டினாராம். நைட்டு 12 மணி இருக்குமா, தயாரிப்பாளர் வந்தாராம். உடனே தயாரிப்பாளர் வந்து, சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சாரான். என்னோடய மொத்த சொத்தையும் கொடுத்துட்டேன், ஒன்றும் கிடையாது, நடுவில் ஓட்டாண்டியாக இருக்கிறேன், இந்த படம் ஓண்டாக தான் நான் பொழைச்சேன், இல்லைனா தெருவில் போயிட்டு நான் அப்படியே இந்த தெருவோரமாக தான் உட்காரணும் அப்படின்னாராம். உடனே பாலா வந்து அப்படியே அவருக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டார். ஆகிட்டு சார், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது சார், நீ கண்டிப்பாக போட்ட காசு எடுத்துருவீங்க சார், உங்களை அந்த மாதிரிலாம் உட்கார விட மாட்டேன் சார் அப்படின்னு சமாதானப்படுத்தியிருக்கிறாரு. அப்புறம் அவரே நினச்சி பார்க்கல, இத்தனை மடங்கு லாபம் தரும், அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் பாலா. சரி, எட்டு கீழ் இருந்து மேல், புளி பசித்தாலும் புள்ளை டேஸ். புளி பசித்தாலும் புள்ளை நான் இருக்குது, தின்னாது போட்டுடலாம். பாது அப்படின்னு இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். முக்கிய பிரமுகருக்கு இந்த வசதி உண்டு. முக்கிய பிரமுகருக்கு பால் ஆரம்பிக்கிற வசதி கொடுக்கணுமாப்பா, பாத்ரூம் வசதி தான் கொடுக்கணும் முக்கிய பிரமுகருக்கு. இங்கே பாதுன்னு வருது, என்ன போடலாம், முக்கிய பிரமுகருக்கு பாது வசதி கொடுக்கணுமா? சரி, நீங்கள் நான்கு மேலிருந்து கீழ் பார்க்கலாம். விஜயகாந்தின் பட்ட பெயர் ஒன்று, டேஸ் கலைஞர், புரட்சி கலைஞர். சரி, அப்போது முக்கிய பிரமுகருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். மூன்று இடமிருந்து வர, முக்கிய பிரமுகருக்கு இந்த வசதி உண்டு. இது வந்து பாத்ரூம் வசதி இல்லை, பாதுகாப்பு வசதி. இது பாதுன்னு இருக்குது, காப்புன்னு போட்டுடுறேன். ஏழு இடமிருந்து வளம், திசின்னு இருக்குது. இதய நோயாளிகளிடம் இது தரும் செய்திகளை சொல்லக்கூடாது. அதிர்ச்சி தரும் செய்திகளை சொல்லக்கூடாது. ஆனால் எது அதிர்ச்சி தரும் எது தராதுங்கிறத சமயத்தில் சொல்லவே முடியல. நான் முன்னாடி இந்த கதை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் வந்து அவங்க மாமியார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஹார்ட் பேஷண்ட் கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் வந்து, சரி விடுங்க, வயசானவங்க எப்படியும் இதையும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு கூலாக எடுத்துக்கிட்டாரு. நாய் செத்து போனது சொன்னதுக்கு டென்ஷனாக நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டார் அப்படின்னு. இந்த மாதிரி எது எது எதிர்த்து தரணும்னு ரொம்ப கால்குலேட் பண்ணி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஆராய்ச்சி பண்ணி தான். சரி, 15 கீழ் இருந்து மேல், தேர் என்றாலே இந்த ஊர் தேர் அழகு, திருவாரூர் தேர் அழகு. எரில் முடிது, திருவாரூர் போட்டுடுறான். திருவாரூர். 11 இடமிருந்து வளம், வான ஆரம்பிக்குது. ஓட்டு தமிழில், ஓட்டு வந்து வாக்கு. 16 கீழ் இருந்து மேல், கூள முடியுது. உலர்ந்த இலை, உலர்ந்த இலை வந்து என்ன சொல்லலாம், கூள முடியுது. சருகு போடலாமா, சருகு. சதியின் இருக்குது, இது என்னன்னு பார்க்கலாம். 16 வளம் இருந்த இடம், புராண கால சாவித்திரியின் கணவன். புராண கால சாவித்திரியின் கணவன் வந்து சத்தியவான். ஸோ இந்த கதையின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வந்து சொல்லுவாங்கள்ல,
புருஷனை வந்து பொண்டாட்டி கிட்ட இருந்து யமனால் கூட காப்பாற்ற முடியாது. பொண்டாட்டி நினச்சேன்னா யமனையும் கூட கண்ட்ரோல் பண்ணி புருஷனை வந்து கொண்டு வந்துடுவா அப்படிங்கிறது தான் வந்து இதோட அர்த்தம், புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம். சரி, 12 மேலிருந்து கீழ். பறவை ஒன்று உணவு வேறு சொல். உணவுக்கு வேறு சொல்லப்பா பறவையும் குறிக்கும். அது என்னது? அன்னம். இன்னையும் 17 இடமிருந்து வளம். இது ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கு. எப்பவுமே ஒன்றோட இன்னொன்று பெட்டராக இருக்கா, இது பெட்டராக இருக்கேன் அப்போ அது, ஆஹா அது இதை விடையும் பெட்டராக இருக்கேன்னு தோணிக்கிட்டே இருக்குமா, ஆனால் வந்து மாறி மாறி குதித்து கொண்டே இருக்கும். சரி, வாம் அப்படின்ட்டு இருக்குது. 14 மேலிருந்துக்கு. 7 நாட்கள் கொண்டது ஒரு டேஸ் கலைந்துள்ளது. ஒரு வாரம் இது கலைந்திருக்கிறதான். வாரம் வந்து வாயும் ர அப்படின்னு போட்டுடலாம், கலைந்திருக்கின்ற வார்த்தைங்கிறதுனால. 19 வளம் இருந்த இடம் ரம்ல முடியுது. என்னென்னு பார்க்கலாம். வடக்கே உள்ள காசி சென்றவர்கள் தெற்கே உள்ள இங்கும் செல்வர். வடக்கே போனவங்க தெற்கேயும் போவாங்களாம்ப்பா இந்த இடத்துக்கு. காசிக்கு போயிட்டு அடுத்து எங்கே போவாங்க? ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரம். சரி, அடுத்தது வந்து 12 பார்த்துடலாமா, ஆள் ஆரம்பிக்குது. 12 வளம் இருந்த இடம் தர்மம். தர்மத்திற்கு இன்னொரு வார்த்தை அறம் போட்டுடலாம், அறம். அடுத்தது 6 மேலிருந்து கீழ். இம்ல முடியும். கருவி. கருவிக்கு இன்னொரு வார்த்தைங்க கருவி, இயந்திரம், ஆயுதம் போடலாமா? இம்ல முடியுது. ஆயுத பூஜை கொண்டாடுவோம் ஆயுதங்களை வைத்து, கருவிகளை வைத்து. ஆயுதம் போட்டுடுறேன், ஆயுதம். 10 வளம் இருந்த இடம் யூ இருக்குது. நடப்பது இந்த யுகம் கலிகாலம் பா, கலியுகம் நடக்குது. யூ இருக்குது, கலியுகம் போட்டுறேன் நான், கலியுகம். சரி, 9 கீழே இருந்த மேல் கால ஆரம்பிக்குது. என்னன்னு பார்க்கலாம். அங்காடி. அங்காடி வந்து கால ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். கடை போட்டுடலாமா? அங்காடினா கடை. சரி, 18 கீழே இருந்த மேல் இம்ல முடியுது. மக்களாட்சி. மக்களாட்சிக்கு வந்து இன்னொரு வார்த்தை இம்ல முடியுது. மக்களாட்சின்னா என்னது? ஜனநாயகம் போடலாமா? மக்களாட்சி ஜனநாயகம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனநாயகம் போட்டுடுறேன். ஜனநாயகம். ஜனநாயகம். 18 இடம் இருந்து வளம் ஜால் ஆரம்பிக்குது. குளிர் ஜுரம். குளிர் ஜுரத்தை என்ன சொல்லலாம்? ஜால் ஆரம்பிக்குது. குளிர் ஜுரம் என்றால் ஜன்னி. சரி, 13 இடம் இருந்து வளம் நாள் ஆரம்பிக்குது. தேசம். தேசம் வந்து நாடு. அவ்வளவுதான், எல்லாத்தையும் நிரப்பியாச்சு. இன்றைக்கி ரொம்ப சுலபமாக தான் கேட்டிருந்தாங்கல்ல, ரொம்ப கடினமாலாம் இல்லை, சட்டுன்னு போடுற மாதிரி தான் இருந்தது. சரி, அப்புறம் ஓகே, சரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நேற்று வந்திருந்த அனைத்து பரிசு போட்டிகள் இருக்குதுல்ல, வாரமலர் பரிசு, குறுக்கெழுத்து பொதி, அப்புறம் வந்து தினத்தந்தியில் வந்திருக்கின்ற தேவதை பரிசு போட்டிகள், இதற்கான வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்களையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். சரி, இப்போது வேகமாக ஒரு தடவை கேள்வி பதிலை சரி பார்த்துக்கலாமா? வாங்க. இடமிருந்து வளம் ஒன்று. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் டேஸ். நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இது வந்து ஒற்றுமை நீங்கிடில். 3 முக்கிய பிரமுகருக்கு இந்த வசதி உண்டு, பாதுகாப்பு வசதி உண்டு. 5 கொத்தமங்கலம் சுப்பு எழுதி திரைப்படமான நாவல் டேஸ் மகுணாம்பால், தில்லானா மகுணாம்பால். 7 இதய நோயாளிகளிடம் இது தரும் செய்திகளை சொல்லக்கூடாது, அதிர்ச்சி தரும் செய்திகளை சொல்லக்கூடாது. 11 ஓட்டு தமிழில், ஓட்டு வந்து வாக்கு. 13 தேசம், தேசம் வந்து நாடு. 17 இது ஒரு குரங்கு, இது வந்து மனம் ஒரு குரங்கு. அடுத்தது 18 குளிர் ஜுரம், இது வந்து ஜன்னி. வளம் இருந்த இடம் 6 இது இல்லாதவன் அரை மனிதன், இது வந்து ஆடை இல்லாதவன் அரை மனிதன். 10 நடப்பது இந்த யுகம், நடப்பது கலியுகம். 12 தர்மம், இது வந்து தர்மம் அறம் இங்கே இருக்கு. அடுத்தது 16 புராண கால சாவித்திரியின் கணவன் சத்தியவான். அடுத்தது 19 வடக்கே உள்ள காசி சென்றவர்கள் தெற்கில் தெற்கே உள்ள இங்கும் செல்வர், இது வந்து ராமேஸ்வரம். அடுத்தது மேலிருந்த கீழ் 1 டேஸ் குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அடுத்தது 2 சீதா பிராட்டியின் இன்னொரு பெயர் வந்து மைதிலி.
மூன்று, சேது பட அறிமுக இயக்குனர் பாலா. நான்கு, விஜயகாந்தின் பட்டப்பெயர் ஒன்று டேஸ் கலைஞர், புரட்சி கலைஞர். அடுத்தது ஆறு, கருவி, கருவி வந்து ஆயுதம். 12, பறவை ஒன்று உணவு வேறு சொல், பறவை உணவு ரெண்டையும் குறிக்கும் சொல் அன்னம். அடுத்தது 14, 7 நாட்கள் கொண்டது ஒரு டேஸ் கலைந்துள்ளது, இது வந்து வாரம், இது வந்து வா இம் ர என்று கலைந்திருக்கின்றது இந்த சொல். அடுத்தது கீழிருந்து மேல் 8, புளி பசித்தாலும் புல்லை டேஸ், புளி பசித்தாலும் புல்லை தின்னாது. அடுத்தது 9, அங்காடி, அங்காடி வந்து கடை. அடுத்தது 15, தேர் என்றாலே இந்த ஊர் தேர் அழகு, இது வந்து திருவாரூர். அடுத்தது 16, உலர்ந்த இலை, உலர்ந்த இலை வந்து சருகு. அடுத்தது 18, மக்களாட்சி, மக்களாட்சி வந்து ஜனநாயகம். அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் மாதிரி வந்து தினசரி பண்ண வேண்டாம், ஒரு தடவை மட்டும் பண்ணிட்டு விட்டுருங்க. லைக்ஸை மட்டும் தினசரி போடுங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எதிரிகள் எல்லாருக்கும் வந்து அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.